நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுனந்தா, எஸ் சார், நல்ல அற்புதமான பாட்டு செலெக்ஷன், ப்ளஸ் தேங்க் யூ சார், உங்களுடைய ரெண்டரிங் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. தேங்க் யூ சார். சரணம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய பிரெத்துக்காக தேடினீங்க. ஒரு ஃபுல் லைனில் 3 times பிரெத் எடுத்திருக்கீங்க லாஸ்ட் சரணம் எண்டில். ஸோ இது ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அது கண்டுபிடிக்கணும். நான் இவ்வளோ நேரம் ஆக்சுவலி அங்கே உட்காந்துருக்கும் போது அந்த பாடிண்ட இந்த ட்ரை த்ரோட் ஸ்லைட்லி ஆயிடுத்துனால கொஞ்சம் நிற்கும் போது பாடும் போது இந்த வாய்ஸ் கட் ஸ்லைட்லியாவது. எல்லா குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது கிடையாது, சைலண்ட்டாக இருந்தால் வாய்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைச்சா பெர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, வீட்டில் எல்லோரும் உட்காந்துட்டு பாக்ஸ் இருக்கும், டியூனிங் ஸ்ருதி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்ருதி பாக்ஸு இன்றைக்கி எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் செல்ஃபோனில் கூட வந்துச்சு. நம்ம கம்ஃபர்டபுள் ஸ்ருதி சார்கிட்ட கேட்டுட்டு சா இப்படி பிடிச்சிட்டு எவ்வளவு நேரம் நம்ம தம்ம பிடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பிரெத்து கண்ட்ரோல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி வாய்ஸ் ஓரியன்ட் சாங்ஸ் இருக்கு எடுக்கும்போது டியூனிங் மிஸ் ஆகுது பல்லவி சரணத்தில். சில இடத்துல ஒரு நல்ல ரேஞ்சுக்கு ஒரு லைன் போகுதுன்னா செகண்ட் லைன் யூஆர் மிஸ்ஸிங். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணோம்னா கரெக்டாக சார் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கவனமாக கேட்டுட்டு பேசிக் திங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல வாய்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் சார், கீப் இட் அப்.
சுனந்தா. ஹாய் மேம். வெரி குட் சாங் செலெக்ஷன். தேங்க்ஸ் மேம். ஏன்னா எனக்கு சுனந்தாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா எக்ஸ்பிரசிவாக பாடுறீங்க. ஒன்றே ஒன்று, வாய்ஸில் அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை. யுவர் லூசிங் யுவர் கண்ட்ரோல் இல்லை. அது என்னென்னா, இப்போ ஒரு இப்போ சொன்னீங்க வாய்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒவ்வொரு பாட்டிலேருந்து இங்கே பாடும்போது என்னென்ன வருது, என்னென்ன பிரச்சனை வருது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். ஓகே, மேக் ஷுர் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு. ஓகே, அவ்வளோதான். ஓகே.